ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாவ் லெட்ஸ் பிகின் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஃபேவரட் கேமான கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஆயுதமான கிரிக்கெட் பேட் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடக்க காலத்தில் கிரிக்கெட் பேட்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, ஹாக்கியில் யூஸ் பண்ணுற மாதிரி பட்ட பேட்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி விதிமுறைகள் எல்லாம் போட்டு ஒரு வாரத்துக்கு 10 வாட்டி விளையாடணும்னா 10 வாட்டியும் 10 விதமான விதிமுறைகள் எல்லாம் போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுவோம். ஆனால் கிரிக்கெட்டில் 1770 தான் கிரிக்கெட் விளையாட்டுக்குன்னு விதிகள் தனியாக வகுத்துருக்காங்க. அப்புறம்தான் கிரிக்கெட் பேட்டோட வடிவமும் இப்போ இருக்கிற மாதிரி மாறி இருக்குங்க. அதாவது கிரிக்கெட் பேட்டோட அகலம் 10.8 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப குட்டியான கைப்பிடியை கொண்ட கிரிக்கெட் பேட்டை வீரேந்திர சேவாக் அப்படிங்கிறவர் பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி நமக்கு பார்க்க இடத்துல இருக்க கம்பு எல்லாமே கிரிக்கெட் பேட்டு. ஆனால் உண்மையான கிரிக்கெட் பேட் வில்லோ அப்படிங்கிற மரத்திலேருந்து தயாரிக்கப்படுதுங்க. 1979 ஆஸ்திரேலிய வீரரான டென்னிஸ் லில்லி அப்படிங்கிறவர் அலுமினியமில் செஞ்ச பேட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்தியாவில் 1920 இருந்து தான் தரமான கிரிக்கெட் பேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். கிரிக்கெட் விதிகளின்படி பேட்டோட நீளம் 38 அங்குலத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாதாங்க. ரொம்ப கனமான அப்புறம் உயரம் குறைந்த பேட்டை சச்சின் டெண்டுல்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. விராட் கோலி பயன்படுத்தக்கூடிய கிரிக்கெட் பேட்டோட எடை 1.23 கிலோவாங்க. 2020 நவம்பரின்படி கிளாசிக் மால் மேம்பாட்டு நிறுவனம் 15.627 மீட்டர் அதாவது 51.27 அடி நீளமான கிரிக்கெட் பேட் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கின்னஸ் ரெக்கார்ட்லேயே இடம் பிடிச்சிருக்கு. ஒரு செயற்கை கிரிக்கெட் பேட் 100 அடி அதாவது 30 மீட்டர் உயரத்தில் இருக்குமாங்க. வங்காள தேசத்தில் இருக்கக்கூடிய எல்இஎம்யு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறுவனம் 2007 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் வங்காளதேச கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமாக 70 அடி அதாவது 71 மீட்டர் நீளமும் அதுக்கப்புறம் 8 அடி 2.4 மீட்டர் அகலமுமான கிரிக்கெட் பேட்டை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 2003 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு முந்தின இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க தேசிய கிரிக்கெட் அணிக்கு 16 மீட்டர் அதாவது 52 அடி நீளமும் 2 மீட்டர் அதாவது 6.6 அடி அகலமும் உள்ள கிரிக்கெட் பேட்டை வழங்கியிருக்காங்க. எல்ஜி செய்தி குறிப்பின்படி இந்த கிரிக்கெட் பேட் தான் இதுவரை செஞ்ச கிரிக்கெட் பேட்லேயே பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. 2010 மார்ச் 11 மங்கூஸ் அப்படின்னு ஒரு பேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேத்யூ ஹைடன் அம்பாசிடராக இருந்திருக்காருங்க. ஒரு குச்சியில் அரை செங்கல் அப்படின்னு இந்த மங்கூஸ் பேட் பற்றி ஸ்டுவர்ட் லா முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, மேத்யூ அவரோட மங்கூஸ் பேட்டை ஃபெரோஷா கோட்லாவில் டெல்லி டேர் டெவிலுக்கு எதிராக விளையாடும் போது யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சாதாரண ஒரு பேட்டுக்கும் இந்த மங்கூஸ் பேட்டுக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, கைப்பிடிக்க அப்புறம் அந்த பிளேடு மாதிரி வரக்கூடிய பகுதியில் 33% வந்து குறைவாக இருக்குமாங்க. ஆனால் சாதாரண பேட்டோட எடையை மாதிரி தான் இந்த மங்கூஸ் பேட்டோட எடையும் இருக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாவ் லெட்ஸ் பிகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.